மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கோலக்கெண்டை மீனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் கடையெல்லாம் கொடுத்து கட் பண்ண மாட்டோம், வீட்லேயே சைஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிப்போம். இந்த மீனுக்கு செதில் நிறையா இருக்கும், நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மீனை பீஸ் பீஸா ஸ்லைஸா வெட்ட போறோம். அவ்வளோதான், மீனை வெட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு வீடியோவில் கோலக்கெண்டை மீனை ஃப்ரை பண்ண போகிறோம். மீனுக்கு இப்போ வந்து மசாலா சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள், காரத்தூள், சிக்கன் 65 தூள், சோளமாவு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மீனை வந்து மசாலாவோட சேர்த்து கலர்றோம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கிளறணும். மசாலா கிளறியாச்சு, இப்போ 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறோம். மீன் நல்லா 5 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகணும். ஆயில் வந்து சூடாயிடுச்சு. இப்போ மீனை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம மீனை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்ட பிறகு நல்லா வேகணும். மீன் வெந்துடுச்சு, இப்ப வேற பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்போ மீனை வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. நீங்கள் வீட்டில் செய்யும்போது நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.